எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் ஹிருத்திக், விஜய் பிரிட்லேருந்து. இன்றைக்கி நம்ம ஒரு சைட்டில் தொட்டி ஒர்க்கு போயிட்டுருக்கு. அந்த ஜென்ரலாக எல்லா பில்டிங்லேயும் தொட்டி வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து நான் நிறையா கேள்விப்படுறேன். அந்த மாதிரி லீக்கேஜ் ஆகாமல் நீங்கள் ஒரு தொட்டி கட்டணும், நீங்கள் எத்தனாயிரம் லிட்டர் தொட்டி வேணால் கட்டலாம், அது 100,000 லிட்டரு தொட்டி கொள்ளளவு, 100,000 லிட்டரு கொள்ளளவு கொண்ட தொட்டியாக கூட அது இருக்கலாம். ஆனால் அது 100% வாட்டர் லீக்கேஜ் ஆகாமல் நம்ம சூப்பராக செய்ய முடியும். அது அந்த ஒர்க்கு தான் இன்றைக்கி வந்து தொட்டி நம்ம கட்டி, இந்த பக்கம் ஒரு செப்டிக் டேங்கு, இந்த பக்கம் ஒரு வாட்டர் டேங்கு. இப்போ ஒருத்த செப்டிக் டேங்கு கட்டி அதை பிளாஸ்டரிங் ஒர்க்கு ஃபினிஷ் ஆக போகுது. கிட்டத்தட்ட இன்னொரு 1 மணி நேரத்தில் அது ஃபினிஷிங் ஒர்க்கும் முடிஞ்சிடும். ஸோ ஒரு தொட்டி லீக்கேஜ் ஆகாமல் எப்படி நம்ம கட்டுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே இந்த சைட்ல ஒர்க் நடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு ரெண்டு தொட்டி வந்து ரெண்டு தொட்டி கட்டியாச்சு. தொட்டி கட்டிட்டு ஒரு தொட்டி வந்து இப்போ பிளாஸ்டிங் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ செப்டிக் டேங்க் வந்து பிளாஸ்டிங் ஒர்க் முடிகிற ஸ்டேஜில் இருக்கு, அவ்வளோதான். இன்னைக்கு இந்த பிளாஸ்டிங் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் இது வந்து வாயு மூலை, அந்த பக்கம் இருக்கிறது வந்து குபேர மூலை. ஸோ இந்த செப்டிக் டேங்க் வந்து நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு 4 இன்ச் தான் கீழே வந்து இறக்கி வச்சுருக்கிறோம். இதே போன ஒரு வீடியோ நான் போட்டேன், அதில் ஃபவுண்டேஷன்லேருந்து 1 அடி இறக்கி வச்சுருப்போம். காரணம் என்னென்னா, இந்த இந்த ரோட்லேருந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண ஹைட்டு தான் காரணம். ஆல்ரெடி இங்கே தார் ரோடு வந்துருச்சு. இந்த தார் ரோடு வந்து மட்டத்தை பார்த்து அதிலிருந்து இது நம்ம ஃபவுண்டேஷனுடைய ஹைட்டு 2 அடி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 2 அடி ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல 4 இன்ச் விட்டு, இப்போ நம்ம இந்த தொட்டி காங்கிரட் போடும்போது அந்த 4 இன்ச் கவர் ஆகி அந்த ஃபவுண்டேஷனுடைய ஹைட்டும் இந்த தொட்டியுடைய ஹைட்டும் ஈவன் ஹைட்டும் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம வந்து பிளிந்த பீமு அது என்டையர் த்ரூ எங்கெல்லாம் பிரிக் ஒர்க் வரப்போதும் அங்கெல்லாம் போட போகிறோம். ஸோ அந்த பிளிந்த பீம் நம்ம வந்து போட்டும்போது ஒரு அது ஒரு 1/2 அடி ஏறிடும். அதுக்கு மேலே வந்து ஹைட் 10 இல்லைன்னா நம்ம ஒரு குத்துக்கல் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வந்து இந்த செங்கல் வந்து இது வந்து இப்படி வச்சோம் அப்படின்னா இது 1 கல் வரிசை, இப்படி வச்சோன்னா 1/2 கல் வரிசை. அதாவது இது கல்லுடைய சைஸு 4 இன்ச்சுக்கு 9 இன்ச்சுக்கு இது வந்து 3 இன்ச்சு, இது வந்து 3 இன்ச்சு. ஸோ இது 4க்கும் 3க்கும் 9னு சொல்லுவோம். அதுதான் ஒரு ரெட் பிரிக்கு ஒரு செங்கல் சைஸு. இது குத்துவரி, இது வந்து குத்துக்கல், இது வந்து 1/2 கல், இது வந்து 1 கல். ஸோ ஹைட் 10 இல்லைன்னா ஒரு குத்துக்கல் போட்டோம் அப்படின்னா இந்த லெவலில் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சு வந்து ஹைட் ஆகிடும். ஸோ நம்ம ஒரு பிளிந்த் பீம் போட்டுட்டு இன்கேஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ஹைட்டு வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம போர்டிகோவுடைய ஹைட்டுக்கும் வீட்டுடைய ஹைட்டுக்கும் ஃபைனலாக டைஸ் ஓட்டினதுக்கப்புறம் நமக்கு கிரானைட் ஸ்டெப்பு போடுறதுக்கு ஒரு 1/2 அடி, ஒரு 6 இன்ச் ஹைட் இருந்தால் போதும். நம்ம 3 இன்ச் ஹைட்டில் காம்பேக்டாக பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கிற மாதிரி கிரானைட் ஸ்டெப்பு வந்து 2 ஸ்டெப் போட்டுக்கலாம். ஸோ இப்போது அது பிளான் பண்ணி தான் நம்ம வந்து இந்த தொட்டியுடைய ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம ஒருவேளை நம்ம இன்னும் வந்து முன்னாடி டைஸ் போகிறது இன்னும் ஒரு 3 இன்ச் ஏறும்னா இப்போ குத்துவரி அது கணக்கு பார்ப்போம். கணக்கு பார்த்துட்டு தேவைப்படும் போது குத்துவரி வந்து அந்த பெல்ட்டு மேலே ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு உள்ளே அதுக்கப்புறம் கிராவல் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து இன்னொரு 3/4 அடி கிட்டத்தட்ட வந்து இது ஒரு அதாவது நம்ம பெல்ட் ஒரு 6 இன்ச்சு, இது ஒரு 4 இன்ச்சுங்கும் போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 இன்ச்சு வந்து 3/4 அடிக்கு மேலேயே 1 இன்ச்சே வந்து அங்கே ஹைட் ஆயிரும். அப்போ நம்ம பிளான் பண்ண ஹைட்டு நமக்கு தேவையான ஹைட்டு வந்து இதில் கரெக்டாக கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சு இறக்கி போட்டிருக்கோம். அப்புறம் ஜென்ரலாக தொட்டி பூசும்போது நிறைய இடத்துல வாட்ரு லீக்கேஜு, உள்ள தொட்டியில் வந்து தண்ணி நிற்க மாட்டேங்குது, தண்ணி போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எந்த மாதிரி மெத்தடை மிஸ் பண்ணியிருப்பாங்க, மிஸ் பண்ணால் அது மாதிரி ஆகும்னா இந்த தொட்டியுடைய கார்னர் வருது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் இது வந்து குலவேன்னு சொல்லுவோம். இந்த கார்னர் அப்படியே பூசாமல் இங்கே வந்து குலவி அடிக்கணும். இந்த 4 மூலையும் சந்திக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து தொட்டியை பூசிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் குலவை போட்டிருக்காங்க. அந்த அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல மட்டும் அந்த கார்னரை வந்து கார்னராக இல்லாமல்
அது வந்து ஒரு ஒரு ஆப் நோசிங் மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கரெக்டாக எஜ்ஜா கூரா இல்லாமல் ஒரு ஆப் நோசிங் மாதிரி வருது பார்த்தீங்களா. இது வந்து குழவை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாலு மூலையிலையும் நம்ம நல்லா வந்து பாடுற மாதிரி, நல்லா குழவை பாடுற மாதிரி அடிச்சுட்டு நல்லா ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெறும் கலவையை மட்டும் போட்டு பூசக்கூடாது. கலவையை போட்டு பூசிட்டு மேலே சிமெண்ட் பால் வச்சு நல்லா இப்போ தெரிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே ஃபுல்லாக சிமெண்ட் பால். சிமெண்ட் பாலை வச்சு நல்லா இதை வந்து அப்படியே தேய்ச்சி விட்டுறோம். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு தண்ணி இந்த சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் வந்து சிமெண்ட் பால் போடும்போது அடைச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கலவையை போட்டு பூசுகிறோம். இப்போ பாருங்களேன், இந்த கலவையை போட்டு பூசின இடம் இங்கே இருக்குது. இந்த கலவையை போட்டு பூசின இடத்துல சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பாலை நல்லா ஓரளவுக்கு பதமாக, ரொம்ப சிமெண்ட் பாலை வந்து ரொம்ப தண்ணியாக கலக்காமல் ஒரு பதமாக கலக்கி பூசின செவுத்து மேலே மறுபடியும் பாலையெல்லாம் தெரித்து விடணும். நல்லா அடித்து விட்டு அப்படியே குள குளம்னு இருக்கிற பாலை அப்படியே போட்டு தேய்ச்சி விட்டோம்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் அந்த செவுத்து பூசும் போது, மணல் போட்டு பூசும் போது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் குட்டி குட்டியான ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் எல்லாம் போய் இந்த இதோ இது வந்து அந்த சிமெண்ட் பால் வந்து அரஸ்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி நாலு எஜ்ஜை கவர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100% வந்து வாட்டர் லீக்கேஜுங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அப்புறம் நிறையா பேர் வந்து இது செப்டிக் டேங்கு, அங்கே பாருங்களேன் இங்கே வந்து இது வாட்டர் டேங்கு சம்ப்பு கிரவுண்டு வாட்டர் டேங்கு. இந்த வாட்டர் டேங்கில் வந்து என்ன மிஸ்டேக்கு நடந்து வாட்ரு இங்கே லீக்கேஜ் ஆகும்னா, இப்போ நம்ம இந்த இதுன்னு கொஞ்சம் ஹைட்டு தூக்கணும். ஹைட்டு தூக்குனதுக்கப்புறம் நாம் வந்து இங்கே இந்த கார்னர் தான் ஈசானி கார்னரு. இங்கே வந்து ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் ஒரு ஓப்பன் கொடுத்துருவோம். நம்ம தொட்டி ஏதாவது க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பன் வேணும்ல, ஓப்பன் போட்டு மேலே வந்து ஓப்பன் கொடுத்து மேலே சாம்பர் மூடி வந்து போடுவோம். அந்த நாளைக்கு தொட்டி க்ளீன் பண்ணுறதுக்காக ஏறத்துக்கு இறங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செங்கல் ஒர்க் பண்ணும்போதே நமக்கு ஹார்ட்வேர் கடையில் வந்து ஒரு ஸ்டெப்பு மாதிரி மேலே வந்து லப்பர் கோட்டிங்கு போட்டு ஸ்டீலில் கிடைக்கும், அதை வந்து உள்ளே வந்து வச்சு விட்டு கட்டிட்டு பூசுவாங்க. அப்படி வச்சு விட்டு கட்டு பூசுனா, வச்சு விட்டு கட்டிட்டு பூசுனா என்ன ஆகும்னா, அங்கே கரெக்டாக அந்த செங்கல் வந்து ஒரு சீட்டிங் கரெக்டாக ஆயிருக்காது, அந்த இடத்துல அந்த லெவலில் மட்டும் தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு கீழே ஒரு ஸ்டெப்பு வைக்கிறதுல ஒருவேளை அரெஸ்ட் ஆயிருந்தா அதில் ஆகாது. ஏதாவது ஒன்றில் ஆயிருந்துன்னா எதில் அந்த ஸ்டெப்பு வச்சு சரியாக கட்டலையோ அதில் வாட்டர் லீக்கேஜ் ஆகிருக்கும். எதுலேயுமே சரியாக கட்டலைன்னா அந்த ஸ்டெப்பு நீங்கள் ஒரு நாலு ஸ்டெப்பு வைக்கிறோம், மூணு ஸ்டெப்பு வைக்கிறோம், அதாவது இந்த இடத்த ஓப்பன் விடுறோன்னா இங்கே ஒரு கால் வச்சு ஃபஸ்ட் இறங்குறோம், அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு கால் வச்சு ஃபஸ்ட் இறங்குறோம். அது மாதிரி வந்து ஒரு நாலு மூணோ நம்ம வந்து தொட்டியோட ஹைட்டை பொறுத்து அந்த ஸ்டெப்பு கொடுப்போம். அந்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, தொட்டி கட்டி எல்லாம் ஃபுல்லாக பூசி, அதே அதில் சொன்ன மாதிரி நாலு மூளை, இந்தந்த மூளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு ஒரு கரெக்டாக ஒரு ஸ்கொயராக இருக்குங்களா, ஒரு ரெக்டாங்கிள் திரும்புகிற இடம், இங்கே வந்து நல்லா கத்தி மாதிரி கூறு மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி கூறு மாதிரி இல்லாமல் இங்கே கலவையை வச்சு இந்த லெவலுக்கு கலவையை வச்சு போடுறது தான் அந்த குழவை அடிக்கிறதுங்கிறது. இந்த குழவை அடித்து தொட்டியை பூசிட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் பால் போட்டு நல்லா தெளித்து விட்டு அதையும் நல்லா நல்ல ஒரு கெட்டியான சிமெண்ட் பால் அதை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு முடிச்சிடணும். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஒரு ஒரு வாரம் 10 நாள் நம்ம வந்து தண்ணி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டியில் வந்து ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் பண்ணி எல்லா பில்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது கடைசி நேரத்தில் அப்புறம்தான் அந்த மேலே அந்த ஃபைபர் லப்பர் கோட்டிங் போட்ட அந்த ஸ்டெப்பு வாங்கிட்டு வந்து அங்கே வந்து காடி எடுத்து எங்கே ஸ்டெப்பு வைக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே வந்து காடி எடுத்து அந்த ஸ்டெப்பை வந்து உள்ளே சொருவி அப்புறம் நல்லா சிமெண்ட்டு பால் கலவையெல்லாம் ஃபஸ்ட்டு கலவை போட்டு நல்லது பண்ணிவிட்டு சிமெண்ட்டு நல்லா கெட்டியாக குள குளன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பேஸ்ட்டு மாதிரி சிமெண்ட்டை பண்ணி உள்ளே அழுத்தி விட்டு நல்லா பேக் பண்ணி பூசிட்டிங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. இதை பண்ணலை அப்படின்னா நம்ம கட்டினதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வாட்டர் லீக்கேஜ் வந்து நாலு ஸ்டெப்பு வைக்கிறோம், மூணு ஸ்டெப்பு வைக்கிறோம்னாலும் நாலு ஸ்டெப்லேயுமே போகும், சம்டைம் ரெண்டு ஸ்டெப்பில் போகும், சம்டைம் ஒரு ஸ்டெப்பில் போகும். ஏன்னா அந்த இடத்துல அந்த ஸ்டெப்பு வச்சுட்டு கல்லை வந்து முழு கல் வைக்க முடியாது. இந்த மாதிரி உடஞ்ச கல் எடுத்து, ஸோ இது மாதிரி உடஞ்ச கல்லோ இல்லை கல் தேவைன்னா அதை வந்து கை கரண்டியில் மேஸ்திரி வச்சுக்கிற கை கண்ணில் உடச்சி தான் அந்த கேப்பை வைப்பாங்க. அங்கே என்ன ஆகுன்னா கரெக்டாக வந்து அந்த ஏரியா பூரா கவர் ஆகாது. அதனால் வாட்ரு வந்து
செப்டிக் டேங்க் நீங்க இப்பதான் நாங்க பக்கத்துல ஒரு 28,000 லிட்டர் வாட்டர் டேங்க் போட்டோம். 8 அடிக்கு 8 அடி கீழே வந்து 10 அடியோ நம்ம 10 16 அடியோ கிட்டத்தட்ட வந்து அதில் லிட்டர் ஸ்டோரேஜ் மட்டும் 28,000 லிட்டர் சம்திங். ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம வந்து லீக்கே ஆகவே ஆகாது. கரெக்டான மொத்தம் மெத்தேடில் பண்ணோன்னா உள்ள நம்ம வந்து எந்த ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ஆயிலும் யூஸ் பண்ணல, எதுவும் டயர் சொட்டில் எதுவுமே பண்ணல, தொட்டியை வந்து கட்டி பூசினது தான். ஸோ இதை முறையாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய தொட்டினாலும் எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம வந்து இதை வந்து தொட்டியை கட்டிக்க முடியும். ஸோ இதுதாங்க இந்த பில்டிங்கில் இன்றைக்கி நமக்கு போயிட்டுருக்கிற ஒர்க் ஷெட்யூலு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் ஹிரத்திக் விஜய் பில்டரில் இருந்து எல்லாருக்கும் வணக்கம்.